ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து இதை வந்து ஜாப்லான்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஸ்லீவும் பாடியும் செப்பரேட்டாக இல்லாமல் ஒரே இதாக வந்து நமக்கு இருக்கும். இதை வந்து நம்ம எந்த ஒரு ஜீன்ஸுக்காக இருக்கட்டும், ஒரு மிடிக்காக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நம்ம வந்து இதை டாப்பாக நம்ம போட்டுக்கலாம். இதனோட இது என்னன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. அதாவது ரொம்ப, அதாவது பிகினர்ஸாக இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக வந்து இதை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு என்ன தேவைன்னா, என்ன அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கான கிளாத்தும் அந்த கை சுற்றளவு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் மட்டும் இருந்தால் போதும். நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னா, ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டாக சொல்கிறீங்க. அது வந்து இப்போ நான் கொடுக்கறது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு டாப் லென்த்து 20 அப்படின்னு கொடுத்தேன்னா, உங்களுக்கு வந்து என்ன டாப் லென்த்து வேணாலும் நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். மற்றபடி ஈஸ் அலவன்ஸு, சீம் அலவன்ஸு இது மட்டும்தான், ஈஸ் அலவன்ஸ் மட்டும்தான் நமக்கு மாறும், சீம் அலவன்ஸ் எல்லாம் அதே தான், நம்ம தைக்கிறதுக்கு விடுற போர்ஷன் எல்லாம் அதே தான் வரும். உங்களுக்கு வந்து வர டவுட்டு, நீங்கள் இப்போ ஒரு 40 இன்ச்சு லென்த்து ஸ்கர்ட்டுக்கு எப்படி அளவு அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான மெட்டீரியல் நீங்கள் இப்போ உயரம் 40 வருது அப்படின்னா, நீங்கள் அதை டபுளாக கால்குலேஷன் பண்ணி நான் அதே மாதிரி எவ்வளோ ஆட் பண்ண சொன்னேனோ அது பண்ணி அதேதான். ஆனா ஒரு எக்ஸாம்பிளா மட்டும் நான் இப்ப சொல்லி கொடுக்கறத வந்து நீங்க வெச்சுக்கணும். ஏனா ஒவ்வொண்ணும் பர்టిక్యులரா ஒவ்வொரு மெஷர்மென்ட்ல போடுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். ஏனா ஒரு மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படினா அதே மெத்தட் தான் எல்லாத்துக்குமே. ஃப்ளீட்ஸ் நிறைய வேணும்னா நீங்க மெட்டீரியல் வந்து நிறைய நீங்க வெச்சுக்கலாம். என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுக்குள்ள வைக்கணும் அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெச்சுக்கலாம். அப்படி தான் நம்ம பண்ணணும். அதனால நீங்க வந்துட்டு ஒவ்வொண்ணுக்குமே வந்து மெஷர்மென்ட்ஸ் வந்து என்ன எடுக்கறீங்க அதுக்கு என்ன கால்குலேஷன் நம்ம போடுறோமோ சேம் அதே மெத்தட் தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன அளவு வேணும் அப்படின்னா, இப்போ மெட்டீரியல் அளவு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மெட்டீரியல் அளவு எடுக்கும்போது ஒரே மெத்தடு தான். ஒரு பெட்டிக்கோட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கர்ட்டாக இருந்தாலும் சரி, என்னென்ன அளவு நமக்கு தேவைப்படுதோ அதை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸ் அலவன் சேர்த்த போகிறோம். அதனால உங்களுக்கு இதில் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் கிளாஸ் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மெட்டீரியலில் வந்து நான் அளவு எடுத்து உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த பேசிக் போகிற வரைக்கும் உங்களுக்கு இதில் எப்படி நான் சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து இது ஜாப்லான்னு சொல்றோம். இதுக்கு என்னென்ன அளவு வேணும் அப்படின்னா, இது ஒரு டாப், அதனால ஒரு டாப்போட உயரம் உங்களுக்கு ஷோல்டர்ல இருந்து நம்ம டேப் நேரா ஸ்ட்ரைட் பண்ணி எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த லென்த் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு, அதாவது மார்பு சுற்றளவு, அது எவ்வளவுன்னு நம்ம டைட் அளவு நம்ம எடுத்துக்கலாம். இடுப்பு சுற்றளவு அந்த அதுவும் எவ்வளவு வேணுமோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். கையோட நீளம் வந்து அந்த டிரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணும், அது வந்து ஷார்ட் ஸ்லீவா தான் வரும், அதுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். கையோட சுற்றளவு எவ்வளவு வேணும்னு எடுத்துக்கலாம். முன்கழுத்து பின்கழுத்து ரொம்ப டெப்தா தேவையில்லை, நார்மலா ஒரு போட் நெக்கு வர அளவுக்கு இருந்தா போதும். அதனால அந்த இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஷோல்டரோட அளவு எவ்வளோ, இதுதான் இந்த டிரெஸ்ஸுக்கான அளவுகள். இந்த அளவுல வந்து நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு லூஸ் கார்மெண்ட். நீங்க நிறைய இதுல பாத்திருப்பீங்க, ஒரு மிடியோட டாப் பாத்தீங்கன்னா லூஸ் ஃபிட்டிங்கா தான் நம்ம போட்டிருப்பாங்க. அதனால இது லூஸா தைக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுகள் வந்து அதிகப்படுத்தி தான் நம்ம இதை போடணும். ஒரு ஃபிட்டிங்கான பிளவுஸ் அப்படின்னா 4 இன்ச் ஆட் பண்றோம், ஒரு ஃபிட்டிங்கான சுடிதார் அப்படின்னா 4 இன்ச் ஆட் பண்றோம். இதுக்கு வந்து நம்ம எவ்வளவு லூஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச் 7 இன்ச் வரைக்குமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது லூஸா ஃப்ரீயா இருந்தாதான் அந்த டிரெஸ் வந்து அந்த மிடிக்கு நீங்க போடும்போது, அந்த ஜீன்ஸுக்கு நீங்க போடும்போது அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இப்போ வந்து நம்ம கிட்ட மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு, அதை வந்து எப்படி நம்ம நெக்கு செஸ்ட் ரவுண்டு இதெல்லாமே என்னென்ன அளவுகள் வந்து நம்ம சேர்த்து அதை வந்து நம்ம ஒரு லைன் டிராயிங் மாதிரி நம்ம போட்டுட்டு அதை எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கழுத்து அகலம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, கழுத்து அகலத்தை ஒரு மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு. கழுத்து அகலத்தை வந்து நீங்கள் நம்ம செஸ்ட் ரவுண்டில் வந்து 12 பிரித்தா அது வர இதுதான் வந்து நமக்கு கழுத்தோட அகலம். அதாவது 1/12 செஸ்ட் ரவுண்டு.
அப்படி பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவை எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் 12 டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம். இது வந்து இந்த கால்குலேஷன் எல்லா மெட்டீரியல்ஸ்க்குமே பொருந்தும். எந்த ட்ரெஸ் தைச்சாலும் பிளவுஸு சுடிதாரு எல்லாத்துக்குமே பொருந்தும். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அளவுகளை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு நம்ம எப்பவும் கால்குலேஷன் போடுவோம். மார்பு சுற்றளவை நம்ம 8 பிரிச்சுக்குவோம். அந்த 8 வர்றதோட 1 inch நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம ஷோல்டர் அளவு வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் ஆம்ஹோல் அளவும் நம்ம வச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் நம்ம கழுத்தோட அகலத்துக்கு நம்ம போடுறோம். நீங்க எந்த கார்மெண்டா இருந்தாலும் இந்த கால்குலேஷன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து எலாஸ்டிக் அப்படிதான், நீங்க எப்படி ஸ்லீவ் எல்லாம் இதுல கட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வர்றது 1/3, அதாவது 1/3 வந்து நீங்க எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 inch எலாஸ்டிக் தான். அதே மாதிரி உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் எல்லாமே இது வந்து லூஸ் கார்மெண்ட் அப்படிங்கறதுனால நீங்க வந்து செஸ்டோடைய அளவுகள் எல்லாமே வந்து ஒரு லூஸாவே வச்சு நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டிராயிங் போடுறது மெட்டீரியலை வந்து நீல வாக்குல 2 மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதை குறுக்கு வாக்கில் மறுபடியும் மடிக்கிறோம். இது எந்த இதில் மடிக்கிறோம் அப்படின்னா நம்ம சுடிதாருக்குல எப்படி மெட்டீரியல் லைனிங் வந்து எப்படி நம்ம போடுவோமோ அதே இதில் தான் லென்த் வைஸாக தான் நான் போடுறேன். இது போட்டுட்டு நம்ம எப்பவும் போல மெஷர்மெண்ட்ஸு நம்ம இப்போ என்ன அளவுகள் நம்மக்கிட்ட இருக்குதோ, இப்போ உயரம் வந்து 20 இருக்குது அப்படின்னா 22 inch 1/2 inch ஃபோல்டு பண்ண மேலே 1/2 inch ஸ்டிச்சிங்க்கு அந்த ஃபோல்டிங்க்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு அப்படின்னா நம்ம அது கூட 4 inch நம்ம ஆட் பண்ணுறோம். அது வந்து நார்மலான கார்மெண்ட்ஸ்க்கு. இதுக்கு வந்து லூஸா வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த டிராயிங்ல வந்து உங்களுக்கு என்ன வரைஞ்சிருக்கிறேனோ அதையே தான் நம்ம வந்து கட்டிங் போட போறோம். இதுல வந்து உங்களுக்கு ஷோல்டர் மட்டும்தான் ஒரு கன்ஃபியூஷனா இதா இருக்கும். இதுல வந்து 3 இதா வந்து இந்த ஷோல்டருடைய அளவை வந்து நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். 1 வந்து நீங்க நார்மலா எடுக்கிற ஷோல்டர் அளவு, அதாவது மார்பு சுற்றளவை 8 பிரிச்சு அது கூட 1 inch நீங்க ஆட் பண்ணுவீங்க. அந்த மார்பு சுற்றளவு கூட பிளஸ் இன்னொரு 1 inch நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சு இது ஒரு ஷோல்டர் அளவு இதில் மார்க் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஏன்னா ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். இன்னொரு இதில் வந்துட்டு நீங்கள் 1/2, அதாவது காலர் வைக்கும்போது எப்படி நீங்கள் வந்து ஷோல்டர் அளவு குறிக்கிறீங்களோ அதே மாதிரி 1/2 ஷோல்டர் வச்சுக்கலாம். மூணாவது பாடிக்கு எவ்வளோ லூஸ் கொடுக்குறீங்களோ அதே லைனை ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் ஷோல்டருக்கு மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஷோல்டர் அளவை வந்து நீங்க இதுல வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு ஷோல்டர் அப்படின்ற தனியா ஒரு போர்ஷன் கிடையாது, நேரா நெக்ல இருந்து ஷோல்டர்ல இருந்து கீழே வந்து ஸ்லீவ் வரைக்கும் ஒரே லைனா உங்களுக்கு வரும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு துணி கம்மியா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் ஜாயிண்ட் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அப்படியே ஃபோல்டிங்லயே வரும். அதனால நீங்க அந்த ஷோல்டர் அளவை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம 1/2 ஷோல்டர் அப்படின்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல மார்பு சுற்றளவு வந்து 28 வருது, இது லூசா இப்போ 1/2 பிரிச்சு அது கூட ஒரு 2 inch 2.5 inch நம்ம ஆட் பண்ணி லைன் போட்டோம் அப்படின்னா அந்த லைனை நீங்க மேல வரைக்கும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு ஷோல்டர் அளவு. அந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ஷோல்டர் லைன் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமானது இல்லை. அதனால ஓவரால் ஒரே ஸ்லீவும் ஷோல்டரும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும். லூஸ் கார்மெண்ட் அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து அது ப்ராப்ளம் இல்லை. மேல வர்றதை எவ்வளவு இருந்தாலும் நீங்க அதே மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்லீவோடைய லென்த்தை வந்து நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவோட நீங்க வச்சீங்க அப்படின்னா ஒரு 2 inch அந்த மாதிரி வச்சா போதும். நார்மலான ஷோல்டர் வச்சீங்கன்னா ஸ்லீவ் என்ன லென்த் வருதோ அது வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீடைலா நான் உங்களுக்கு அது உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ சொல்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அது தெளிவாக இதில் தெளிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட்டும்போது அந்த இது வந்து ஈஸியாக புரியும். அதே மாதிரி இதில் வேற ஜாயிண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது, நெக் பீஸ் மட்டும்தான் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதனால நீங்கள் வாங்கியிருக்கிற மெட்டீரியல் வந்து கரெக்டாக 4 ஃபோல்டு பண்ணி நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து கட்டிங் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு என்னன்னா அந்த எலாஸ்டிக் மட்டும் நமக்கு தின்னா ரொம்ப ஒரு 1/4 inch எலாஸ்டிக் மட்டும் கைக்கு வச்சு இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இத வந்து எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து மாடல். இது வந்து நம்ம ஒரு மிடி ஸ்கர்ட்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஸ்பன் மெட்டீரியல். மெட்டீரியல் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து ஸ்பன் மெட்டீரியல். இப்போ இந்த டாப் தைக்கிறது வந்து ரூபின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல், கொஞ்சம் உங்களுக்கு நர நரன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் இதில் லைனிங் வைக்காம தான் தைக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து 1.5 meter கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். 1.5 meter கிளாத் வந்துட்டு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அகலம் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, அது அதிகமாக இருந்தால் நமக்கு அது மீதி தான்.
கரெக்டாக இருந்தாலும் நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு அதில் கிளாத் இருக்கும். ஏன்னா இதில் ஸ்லீவ் எல்லாம் நம்ம தனியாக வெட்ட போகிறதில்ல, அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் வந்து மெட்டீரியல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங் பாருங்கள், அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் வந்து இப்படி தான் வரும். செல்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும், அதில் ஒரு மாதிரி பிசுறு வரும். ஆனால் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில இதில் வந்து அந்த கிரெயின்ஸ் வந்து உங்களுக்கு வேரியேஷன் வரும்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து நம்ம இப்படி குறுக்க நான் வந்து நான் மடிச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே நான் வந்து டபுள் ஃபோல்டு வந்து நான் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம சுடிதாருக்கு எப்படி நம்ம போடுறோமோ அதே மெத்தடு தான் நம்ம வந்து டபுள் ஃபோல்டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அகலத்தில் வந்து இப்போ இதில் வந்து நான் அகலமாக இருக்கிறனால நான் அதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி இருக்கிற மெஷர்மெண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இப்படி போடுறதுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக எடுக்கிற மாதிரி தான் வரும். ஒரு போர்ஷன் தனியாகவும் ஃப்ரண்ட் தனியாகவும் இன்னொரு போர்ஷன் தனியாகவும் எடுக்கிற மாதிரி வரும். அப்படி வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர் வந்து ஒரு ஜாயிண்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்க பிசுறு வந்து நமக்கு தேவையில்லை, அதை பார்த்துட்டு அதை நம்ம தேவையில்லாத நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து மடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து பேசிக் டிசைன் தான், இதில் வேறு என்ன மாடல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிசுரை நான் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன், மேலே ஃபோல்டிங்க்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ 25 எனக்கு லென்த்து வேணும், மேலே 1.5 இன்ச்சுக்கு நமக்கு கிளாத் இருக்குது. இப்போ இது வந்து நான் மேலே வந்து எனக்கு ஓப்பன் பண்ண தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணாமல் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம என்ன ஷோல்டர் அளவு வைக்கிறோமோ, நீங்கள் வந்து 1/2 ஷோல்டரே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இது வந்து நார்மலாக உங்களுக்கு ஒரு பேசிக் சொன்னால் தான் புரியும், ஏன்னா அந்த இடத்துல ஷோல்டர் அளவு எவ்வளோ குறிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மார்க் பண்ணுறேன். அந்த இடத்துல நீங்கள் 1/2 ஷோல்டரை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாடியோட அளவு என்ன வருதோ அதையும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் போட்டிருக்க மார்க் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கழுத்தோட அகலம், அதுக்கப்புறம் ஷோல்டரோடைய அளவு, அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து, அதுக்கப்புறம் எக்ஸஸாக உங்களுக்கு ஃபோல்டிங்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் அளவுலேருந்து ஆம் ஹோல் அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் 5.5 இன்ச்சு நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த லூஸ் வந்து உங்களுக்கு தான், நீங்கள் 4 இன்ச்சு ஆட் பண்ணுற இடத்துல 1/6 இன்ச்சு 8 இன்ச்சு எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே டோட்டல் லென்த்தை நீங்கள் கீழே வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் வந்து இது இடுப்புக்கு தனியாக, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹிப்பு தனியாக இதெல்லாம் ஷேப்பெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே லென்த்து. நீங்கள் வந்து இதில் ஆம் ஹோல் வந்து நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது அந்த நம்ம போடுற டிசைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓ, இதுதான் நம்ம ஆம் ஹோல் போடுறோம், இது இந்த இடத்துல இவ்வளோ லூஸ் வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து சும்மா ஒரு பாடி அளவில் இருந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸசைஸ் பண்ணி வச்சிங்கன்னா கூட போதும். ஏன்னா இப்போ இந்த பாடி லைன் போடும்போது இதே லைனை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஃபோல்டிங்க்கு அளவு விட்டிங்கனாலும் உங்களுக்கு இதே அளவு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஓரளவு உங்களுக்கு நம்ம போட வேண்டிய மார்க்கிங் டிசைன்ஸு. ஃபஸ்ட்டு லென்த்து கால்குலேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஷோல்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் நம்ம பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் கையுடைய நீளம், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஃபோல்டிங்க்கும் அந்த அளவு, இது வந்து செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் ஆம் ஹோல் வந்து யூஸ்வலாக ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ட்ரா பண்ணுவோம். இப்போ இங்கே போடுற இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்லீவும் இதுவும் அட்டாச்சாக வரனால அந்த ஆம் ஹோல் கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு லூஸ் மாதிரி, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு லூஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த கர்வ் லைன் வந்து நான் போடுறேன்.
இப்போ இந்த கர்வ் லைன் வந்து நம்ம கட் பண்ண போகிறதே கிடையாது. அதனால் நீங்கள் அந்த ஆம்ஹோல் வந்து சும்மா ஒரு ஓரலாக ஒரு மார்க்கிங் உங்களுக்கு புரியறதுக்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை எதுவுமே கட் பண்ண தேவையில்லை. நெக்கோட லென்த்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் 4 இன்ச் தான் வச்சுருக்கேன். அந்த 4 இன்ச்சை மட்டும் நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் வச்சுருக்கிறது எல்லாமே லூஸ் அலவன்ஸ் மட்டும்தான். நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் மட்டும் தள்ளி கட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா நான் அப்படியே ஓரளவு அந்த டிசைன் மட்டும் எப்படி வருமோ அதை அப்படியே நான் மார்க் பண்ணிவிட்டேன். எல்லா அளவுமே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்கு வந்து ரவுண்டு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணுறோம். ஷோல்டர் கட் பண்ணிடாதீங்க. நம்ம மறந்த மாதிரி கட் பண்ணாலும் கட் பண்ணிடுவோம். அதனால் ஷோல்டர் கட் பண்ண வேண்டாம், ஆம்ஹோல் கட் பண்ண வேண்டாம். அதெல்லாம் மைண்டில் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இது எந்த வயசு குழந்தைங்களுக்கு வேணாலும் போடலாம், பார்க்க அழகாக இருக்கும். நம்ம செஸ்ட்டு பெருசாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி லூஸ் கார்மெண்ட்ஸ் போடும்போது நல்லா பார்க்குறக்கு வந்து அது ஆக்வர்டாக தெரியாது, பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் செஸ்ட்டு பெருசாக இருந்தாலும் டைட் ஃபிட்டிங்காக போடுறாங்க. அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி லூஸ் ஃபிட்டிங்காக வச்சு போட்டாங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த மிடி டைப் இதெல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள லாங் ஷார்ட்ஸ் போட்டு போடும்போது அதுவும் உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். கீழே ஃபோல்டிங்க்கு நாச் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்லீவ் ஃபோல்டிங் எங்கே வருதோ அங்கேயுமே நான் நாச் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் 2-3 ஃப்ளீட்ஸ் வைப்போம். அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் லூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் 2-3 ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இதுவே வந்து நம்ம உருட்டி தைச்சிட்டு உள்ள உருண்டை எலாஸ்டிக் போட்டோம் அப்படின்னா நெக்கு சுற்றியுமே வந்து உங்களுக்கு ஒரு லைட்டாக டைட் பண்ணோம்னா எலாஸ்டிக் டைப்பில் நல்லா ஃபுல்லாகவே டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு இதில் வந்து ஒரே கிளாத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துடும். இப்போ நம்ம சைடு க்ளோஸ் ஸ்லீவு நெக்கு கீழே இதை மட்டும் ஃபினிஷ் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த கார்மெண்ட் வந்து ரெடி ஆயிரும். அதே மாதிரி நெக்குக்கு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பீஸ் இதே ரவுண்ட் ஷேப் அப்படியே வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுவும் ஓரளவுக்கு இதாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்படி வேணுமோ நான் வந்து இப்போ அந்த நெக்கு கட் பண்ண பீஸ் வச்சு அதே இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு பீஸ் நான் கட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1.5 இன்ச் திக்னஸ்ஸு. இல்லை உங்களுக்கு நம்ம ப்ளவுஸுக்கு கொடுக்குற மாதிரி சும்மா சன்னமாக கொடுத்தா போதும் அப்படின்னா கூட நீங்கள் கிராஸ் பீஸு துணி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு தேவையான பீஸ். உள்ளே கட் பண்ணினது வந்து நமக்கு தேவையில்லை. அவுட்டரில் வந்து எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இதில் ஷோல்டர் வந்து நம்ம கட் பண்ண போகிறதில்ல. அதனால் அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இதை வச்சு அட்டாச் பண்ணணுமோ ஓப்பன் பண்ணி வச்சா தான் வைக்க முடியும்னாலும் வச்சுக்கலாம். இடையில லூஸ் வந்துச்சுன்னா அதை ஃப்ளீட்ஸ் வச்சும் கூட நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் உள்ள எலாஸ்டிக் தான். இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒரு 1/4 ஒரு கையோட நீளம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அதில் வர்றதில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, அதாவது 1/4 நமக்கு வந்து எலாஸ்டிக் வேணும். அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டைட்டாக வேணும்னாலும் நீங்கள் எலாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபிட்டிங் வேணுமோ அந்த அளவுக்கு தான் அந்த 1 இன்ச்சை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் 1 இன்ச்சு நீங்கள் குறைக்கிறதும் அது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். அந்த ஓரம் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மடித்து தையல் போட்டுக்கோங்க. இது நம்ம சுடிதாருக்கு எப்படி நம்ம கேன்வாஸ் வச்சு அந்த ஓரத்தை வந்து நம்ம 1/4 இன்ச் 1/2 இன்ச் மடித்து உள்ள தையல் போடுறோமோ சேம் அதே மெத்தடு தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி உங்களுக்கு வந்துடும். இழுக்காதீங்க. இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இது வந்து துணி வந்து கிராஸெல்லாம் இருக்கிறனால ரொம்ப ஒரு மாதிரி இழுத்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ஆயிரும். அதனால் நீங்கள் இழுக்காமல் அப்படியே லூஸ் விட்டு விட்டு ஓரத்தை அப்படியே மடித்து தையல் போட்டுக்கோங்க.
அதே மாதிரி எலாஸ்டிக் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஸ்கர்ட்டுக்கு அதுக்கு வந்துட்டு நீங்கள் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு 4 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. 28 வருது அப்படின்னா 24 இன்ச்சு எலாஸ்டிக் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. அது அந்த லூஸ் வந்து உங்களுக்கு அதை இது பண்ணி பார்க்கும்போதே, கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எலாஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் அடையாளம் தெரியறதுக்காக நாச் போட்டிருக்கேன். இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒரு நாச் போட்டிருக்கேன். அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 3 அல்லது 4 ஃப்ளீட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இது இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த செஸ்ட் போர்ஷனை வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக காட்டாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நிறையா கூட வச்சுக்கலாம். ஒரு 4-5 ஃப்ளீட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். சும்மா அது வந்து பார்க்குறக்கு வேர் பண்ணும்போது ஒரு அழகாக ஒரு லுக்கு தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அது வேறு நெக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் நெக்கு லூஸ் இல்லாமல் பார்க்குறக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ இதை வந்து இப்படியே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக எக்ஸ்பெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் வரும் இடத்துல நீங்கள் அந்த வளைவு வர இடத்துல கொஞ்சம் சுருக்கு வேணும் அப்படின்னாலும் 1-2 ஃப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் எங்கே வருதோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது கொண்டு வந்து நீங்கள் முடிக்கும்போது அப்படியே மேலே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு இதுலேயே நீங்கள் நெக்கு எப்போவுமே ப்ளவுஸு இதுக்கெல்லாம் சுடிக்கெல்லாம் எப்படி தைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி நீங்கள் தையல் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு அந்த துணி வந்து அந்த இடத்துல அந்த வளைஞ்சு தரல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தைக்க தைக்க வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்காகவே புரியும். ஏன்னா எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் உங்களுக்கு தைக்கிற அனுபவத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்தை வந்து ஃபினிஷிங் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது உங்கள் மெத்தட்லேயே தைச்சா தான் நல்லா வருது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த விஷயத்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடைக்கும். சப்போஸ் அதில் இதில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் பண்ண பண்ண நீங்களாகவே தெரிஞ்சுக்குவீங்க. நெக் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து பா நெக்கு டைமண்ட் நெக்குக்கு எல்லாமே நீங்கள் நிறைய இந்த மாதிரி கட் பண்ணி நீங்களே வச்சுருப்பீங்க. அந்த நெக்கோட ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி அதே மாதிரி வச்சுருப்பீங்க. அதே மெத்தடு தான் இதுக்கு. இதுக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட் இல்லை அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம். இப்போ ஒன்று மேலே ஒன்று வரும்போது உங்களுக்கு வந்து ராயஜஸ் அதாவது பிசுறு வந்து வெளியே தெரியாது. இதுக்கப்புறம் உள்ளே வந்து கரெக்டாக ஃபோல்டிங் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல சின்னதாக சிசர் கட் போடுங்க. ஏன்னா போட்டுட்டு படிமான தையல் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த படிமான தையல் வந்து நம்ம போடலாம். இது வந்து நம்ம டாப் ஸ்டிச்சுன்னு படிச்சிருக்கோம். நம்ம அந்த சீம் பற்றி நம்ம பேசும்போது அந்த ஸ்டிச்சஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து சிங்கிள் டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இப்போ நம்ம இது இந்த படிமான தையலை தான் நம்ம வந்து அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி இதுக்கு சைடுமே வந்து நீங்கள் அந்த பெட்டிக்கோட்டுக்கு எப்படி கவர் பண்ணீங்களோ அதே மாதிரி ஓவர்லாக் போடல அப்படிங்கிற பட்சத்தில் சைடு வந்து நீங்கள் அந்த பெட்டிக்கோட்டுக்கு எப்படி சைடு ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி இதில் பண்ணிங்கன்னா அந்த பிசுறு வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. இப்போ படிமான தையல் போட்டாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஹெம் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக வேணும் அப்படின்னா அந்த லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இல்லை அப்படியே வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லாங் ஸ்டிச் உங்களுக்கு தேவையில்லை. துணியை பொறுத்து தான் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த மடங்குற அந்த இதெல்லாம் வித்தியாசம் வரும். அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல உள்ளே வந்து சிசர் கட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே வந்து உங்களுக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நீட்டாக வரும் நெக் ரவுண்டு.
இப்போ இந்த லாங் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் அதை ஹெம் பண்ணிவிட்டு இந்த தையலை வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது ஹெம் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா அது நல்லா படிஞ்சு நல்லா நீட்டாக அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம மடித்து தையல் போடுறோம். இதுவும் அப்படி தான், டபுள் ஃபோல்டாகவும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டு பண்ணி கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா துணி வந்து பிசுறு வர மாதிரி இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுருங்க, அதுக்கப்புறமா இன்னொரு தையல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதனுடைய இது வந்து அந்த எலாஸ்டிக் உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் பட்டையாகவே தைக்கணுங்கிறது இல்லை, என்ன திக்னஸில் எலாஸ்டிக் வச்சுருக்கீங்களோ அந்த எலாஸ்டிக் உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் ஃபோல்டிங்க்கு கிளாத் விட்டிங்கனா கூட போதும். அது எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாடலில் இதை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்டு, நம்ம நாச் போட்டிருக்கிற அளவுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். அதில் வந்து நம்ம நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கிறோம். ரெண்டு கையும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் மேலே தையல் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், ஏன்னா எலாஸ்டிக் வந்து இது அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு இழுத்து தையல் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இல்லை அது அப்படியே உள்ள சின்ன எலாஸ்டிக்காக தான் இருக்குது, அப்படியே கோர்த்து விடுறதுனாலும் விட்டுக்கலாம். இது வந்து குட்டீஸ்க்கெல்லாம் குட்டி குட்டி கவுன் தைக்கும் போது இந்த அளவுக்கு நீங்கள் திக்னஸில் வந்து எலாஸ்டிக் வச்சிங்கன்னா போதும். இப்போ நூலை அந்த ஊசியில் கோர்த்துட்டு நான் எலாஸ்டிக்கை வந்து உள்ளே விட்டு அந்த ரெண்டு எட்ஜில் மட்டும் நான் வந்து அதை வராமல் இருக்கிறதுக்கு தையல் போட்டுக்கிறேன். மேலே இழுத்துட்டு வந்துடாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல நான் வந்து ரஃப் அடிச்சுக்கிறேன், பேக் ஸ்டிச் போட்டு அதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறோம். நம்ம மூணில் ஒரு பங்கு எலாஸ்டிக் எடுத்துருக்கனால அந்த ஒரு கால் பங்கு துணி மட்டும் உங்களுக்கு அந்த இடத்துல க்ரெஷ்ஷாக கிடைக்கும், சுருக்கு வரும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்பவும் போல் நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லீவுமே அந்த மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கையோடைய நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண இடம் தான், அதனால் அது ஒரு ஹாஃப் இன்ச்சோ ஒரு முக்கால் இன்ச்சோ தள்ளி நம்ம இந்த அளவுக்கு எவ்வளோ கீழே வரைக்கும் தையல் கிளாத்துக்கு இடம் விட்டுருக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரெண்டு தையல் மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஓவர்லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிசுறு வெளியே தெரியாத மாதிரி நீங்கள் அந்த ஸ்டிச்சஸை வந்து எப்படி கவர் பண்ணி போடணுமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு அந்த ஆம் ஹோல் கிட்ட மட்டும் ஒரு கர்வ் லைன் வர்ற மாதிரி வரும். இது கீழே வந்து நீங்கள் கீழே கரெக்டாக நாச் போட்டிருக்கிறதோட நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டு கூட நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணிட்டு டோட்டலாக ஓவரால் வந்து நீங்கள் அதை கீழே ஃபோல்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் அதை நம்ம பண்ணிக்கலாம். இது நான் சைடு வந்து ரெண்டு பக்கமும் நான் வந்து ஓவர்லாக் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பிசுறு பார்த்தீங்கன்னா நகந்து நகந்து வர மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் நான் வந்து இது இப்போ ஓவர்லாக் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து கீழே ஃபோல்டு பண்ணி தையல் போடுறேன். எவ்வளோ நம்ம அதுக்கான அலவன்ஸ் விட்டுருக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மடித்து சுற்றி ரவுண்ட் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு வந்து எப்படி விட்டுருக்குறீங்களோ, பேக் பக்கம் தள்ளி விட்டுருந்தீங்கன்னா ரெண்டுமே பேக் பக்கம் தள்ளி விட்டுருங்க, ஃப்ரண்ட்டு தள்ளி விட்டுருந்தீங்கன்னா ரெண்டுமே அதே மாதிரி அதை வந்து தள்ளி விட்டுட்டு கீழே தையல் போட்டுக்கோங்க. இதுவும் நான் வந்து பிசுறு வர கிளாத்துங்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு ஃபோல்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச் அல்லது முக்கால் இன்ச்சு ஃபோல்டு வந்து நான் இது பண்ணுறேன்.
மேட்சிங்காக த்ரெட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா மேட்சிங் த்ரெட்டு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நமக்கு அது பார்க்கவே ஃபினிஷிங், தையல் தனியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் த்ரெட்டு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்சிங் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நாச்சஸ்ஸு அந்த இதெல்லாமே, இதில் வந்து நான் எங்கேயுமே நீடில் மார்க் போடலை. ஏன்னா போட வேண்டிய அந்த ஃபிட்டிங்ஸான இதெல்லாம் இல்லை, எல்லாமே லூஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அந்த நீடில் மார்க்கு டாட்டு இதெல்லாமே எதுவுமே இதுக்கு தேவைப்படலை. அதனால் நீங்கள் நாச்சஸ் மட்டும் ரெண்டே ரெண்டு நாச்சஸ் தான். அப்புறம் நெக்குக்கு வந்து நம்ம ஒரு அடையாளத்துக்காக போட்டிருக்கோம். கரெக்டாக இந்த இதை மட்டும், ஏன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கம்பல்சரி நீட்டாக தைப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து நம்ம காட்டன் மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த வெயிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரீயாக பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்கு வந்து நம்ம ஹெம் பண்ணிக்கலாம். ஹெம் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அயன் பண்ணால் போதும். ஏன்னா இதெல்லாம் கையில் எலாஸ்டிக் இதெல்லாம் வரனால ஒன்ஸ் வந்து நம்ம அயன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு இதை நம்ம போட்டுக்கலாம். பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து இதை ஸ்கர்ட்டு இதுவுமே நம்ம வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். வேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, லைனிங் எல்லாம் கிடையாது, நெக்கு கட் பண்ணுற வேலை கிடையாது. பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் வேர் பண்ணும்போது. Thank you, viewers. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.